நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நமது ஜோதிட சாஸ்திரங்களில் மொத்தம் 12 ராசிகள் இருக்கிறது. இந்த 12 ராசிகள் அனைத்துமே நவக்கிரகங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவை. இந்த ராசிகளில் மூன்றாவது வரும் ராசி மிதுனம் எனும் ராசி. மிதுன ராசிக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் ராசி தோஷங்களை போக்கி வாழ்வில் பல நன்மைகளையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை பற்றி தான் இதை வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இதுபோன்று பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. 12 ராசி கட்டங்களில் மூன்றாவதாக வரும் ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார். புதனின் ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறந்த அறிவாற்றலும் கணித திறனும் இருக்கும். இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோகம் கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த ராசினருக்கு ஏற்படும் தோஷங்களை நீக்கி வாழ்வில் மேலும் பல அதிர்ஷ்டங்களையும் பொருளாதார மேன்மைகளையும் பெற நான் சொல்லும் பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதும் நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு புதன்கிழமைகள் தோறும் ஏதாவது ஒரு வேலையை உணவு அருந்தாமலோ அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருப்பது மிதுன ராசிக்குரிய தோஷங்களை போக்கும் சிறந்த பரிகாரமாகும். மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினங்களில் விரதம் இருப்பதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை உண்டாக்கும். பணம் சம்பந்தமான விவகாரங்களை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மேற்கொள்வது சிறப்பான விஷயமாகும். நீங்கள் காசி, ராமேஸ்வரம் அல்லது வேறு ஏதேனும் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய கோயில்களில் பசும்பால் தானம் அளிப்பது உங்கள் மிதுன ராசிக்குரிய தோஷங்களை நீக்கும் மிக சிறந்த பரிகாரமாகும். அதேபோல கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கும் வசதி குறைந்த நோயாளிகளுக்கு மருந்துகள் வாங்கி தருவதும் சிகிச்சைக்காக உதவுவதும் நல்லது. உங்களால் முடிந்தபோது 7 வயதிற்கும் குறைவாக இருக்கும் குழந்தைகளை தொட்டு வணங்குவது அவர்களின் ஆசைகளை பெறுவதும் உங்களின் தோஷங்களை போக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.